नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो वो नाम पाकपो अब पाती मध्यमा क्लास वह पाकपो मध्यम पाती फर्स्ट पार्ट वो थर्ड पोयम वह पाकपो थर्ड पोयमो पेर अब पाती ए मालिक तेरे बंदेहम मालिक अब वो मुदलाली अब अर्थम तेरे बंदेहम अड़म कटपटर मुदलाे उ कटपटर अब சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுள் கிட்ட வந்து நம்ம ப்ரே பண்ற மாதிரி போயட் வந்து கடவுள் கிட்ட வந்து ப்ரே பண்ற மாதிரி இந்த poem வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த poemல வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 4 பாரா இருக்கு ஓகேங்களா சோ இது எழுதினவர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பரத் வியாஸ் அப்படிங்கறவர் வந்து இதை எழுதி இருக்காரு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த poem வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல ஏனா எப்படி இருந்தாலும் poem பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஹார்ட் பார்ட் கிடையாது சோ எஸ்ஏ வந்து இருக்க போதும் சோ எஸ்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதனால poem எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்னைக்கு கிடையாது அதுக்கு பதிலா இதுல இருக்க எக்சர்சைஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ எக்சர்சைஸ்ல வந்து பாருங்க என்ன இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து ERC செகண்ட் வந்து 2 மார்க் அண்ட் அதுக்கு அப்புறமா थर्ड ரோமன் வந்து எஸ்ஏ சோ இன்னைக்கு நம்ம வந்து ERC யும் 2 மார்க் क्वेश्चन தான் இன்னைக்கு வீடியோல வந்து நாம பார்க்க போறோம் சோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா सो इनकी नाम वो पाकपो अब ए मालिक तेरे बंदेहम अकूड पाकपो टू मार्क्स and ERC வந்து பார்க்க போறோம் சோ இதுல வந்து ERC பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா ஏ அந்தேரா கனா அப்படிங்கற பாராகிராஃப் தான் இன்னி கிளாஸ்ல வந்து ERC ல வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல சந்தர்ப்பல பாருங்க என்ன எழுத போறோம் ஏ பத்யாஷ் ஏ மாலிக் தேரே பந்தேஹம் நாம கவிதாசி லியாகயா சோ இந்த பாராகிராஃப் லைன் ஏ மாலிக் அப்படிங்கற poemல இருந்து கொடுத்திருக்காங்க இஸ் கவிதாக்கி கவி ஹே ஸ்ரீ பரத்வியாஸ் இந்த poem ரைட் பண்ணவரோட பேர் வந்து பரத்வியாஸ் சோ இந்த லைன்ஸ்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கற பாக்கலாம் பாருங்க பாவார்த் எக்ஸ்பிளனேஷன் கவி பகவான் சே பிரார்த்தனா करते है कि சோ poet வந்து கடவுள் கிட்ட வந்து pray பண்ணிக்கிறாராம் சப் ஜக அந்தேரா சாகயாக எல்லா இடத்துலயுமே வந்து இருட்டு வந்து சூழ்ந்திருக்கு அந்தேரா அப்படினா இருட்டு அப்படின அர்த்தம் சோ எல்லா இடத்துலயுமே இருட்டு வந்து சூழ்ந்திருக்கு அவர் மனுஷ்ய டர் கே மாரே कुछ सोच नहीं पाता சோ மனுஷங்க வந்து என்னன்னா பயத்தை தவிர வேற எதுவும் அவங்களால யோசிக்க முடியல டர் அப்படினா பயம் ஓகேங்களா சோ பயத்தை தவிர வேற எதையும் அவங்களால யோசிக்க முடியல कुछ नहीं दिखता அவங்களுக்கு வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது அதாவது எங்க பார்த்தாலும் பயம் அப்படிங்கற ஒரு விஷயம் தான் இருக்கு இது பண்ணாலும் பயம் நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கற பயம் சோ எல்லா இடத்துலயும் இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு जीवन का सुख मिटता जा रहा है सो அதனால என்ன ஆகுதுனா அந்த பயத்திலே வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாம் அழிஞ்சு போகுது சுக்னா சந்தோஷம் மிட்டா அப்படினா அழியிறது டிஸ்ட்ராய் ஆகுது சோ வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாம் அழிஞ்சு போகுது வ பகவான் சே பிரார்த்தனா करता है कि அவர் கடவுள் கிட்ட என்ன ப்ரே பண்றானா பகவான் அப்னி சக்தி சே சோ கடவுள் வந்து தன்னோட பவர் மூலமா தன்னோட சக்தி மூலமா ஈ சமாவசி ரூபி அந்தேரா பண்கோ இந்த அமாவாசை அப்படிங்கற இருட்ட வந்து பூர்ணிமாமே பதல்தே சோ பௌர்ணமியா வந்து மாத்துணும் சோ அமாவாசைனா எப்படி இருக்கும் இருட்டா இருக்கும் சோ பௌர்ணமி என்னைக்கு பூர்ணிமானா பௌர்ணமின்னு அர்த்தம் சோ பௌர்ணமி என்னைக்கு நல்ல வெளிச்சமா இருக்கும் சோ இந்த அமாவாசை இருட்டை வந்து நம்ம என்னவா மாத்துங்க பௌர்ணமியா நீங்க மாத்துங்க அந்தகார்க்கோ ரோஷினிமே பதல்தே சோ இருட்டல இருந்து வெளிச்சத்தை வந்து மாத்துங்க அந்தகார்னா இருட்டு ரோஷினி அப்படினா பிரைட்னஸ் வெளிச்சம் வெளிச்சமா வந்து மாத்துங்க அப்படினா இந்த ERC ல வந்து நமக்கு சொல்லிருக்காங்க சோ இவ்ளோதான் ERC வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு சோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 2 மார்க் क्वेश्चन ஆன்சர்ஸ் இருக்கு சோ அத பார்க்கலாம் பாருங்க फर्स्ट क्वेश्चन ए मालिक तेरे बंदे हम कविता में कवि ईश्वर से मनुष्य के लिए क्या प्रार्थना करते हैं இந்த poem ல வந்து poet வந்து கடவுள் கிட்ட மனுஷங்களுக்காக என்ன pray பண்றாரு கவி ஈஸ்வர் से மனுஷ்ய के लिए poet கடவுள் கிட்ட மனுஷங்களுக்காக ஏ प्रार्थना करते हैं कि இந்த prayer பண்றாரு என்னன்னா மனுஷ்ய को बुराई से बचाएं மனுஷங்களை கெட்டதுல இருந்து காப்பாத்துங்க और नेक रास्ते पर चलने का आशीर्वाद दें அவங்களை வந்து நல் வழியில போறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுங்க நேக்னா நல்ல அதாவது ஹானஸ்ட் நேர்மையான அப்படின அர்த்தம் சோ நேர்மையான வழியில போறதுக்காக வந்து அவங்களுக்கு blessing பண்ணுங்க அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின ப்ரே பண்றாரு செகண்ட் ஒன் பாருங்க ஏ மாலிக் தேரே பந்தேஹம் கவிதா மே அந்தகார் சப்த கிஸ் பாவ் கா பிரதீக சோ இந்த poemல வந்து அந்தகார் அப்படிங்கற வார்த்தை வந்து எந்த எண்ணத்தை வந்து எந்த எமோஷனை வந்து பிரதிபலிக்குது ரெப்ரசன்ட் பண்ணது இஸ் கவிதா மே அந்தகார் சப்த துக்கா பிரதீக சோ இந்த poemல அந்தகார் அப்படிங்கற வார்த்தை வந்து दुख सो सोगम वर्तम அந்த வருத்தத்தை வந்து பிரதிபலிக்குது அத ரெப்ரசன்ட் பண்ணது சோ சோகம் இல்லாம இருந்தா அத
நம்ம வந்து எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்படுறோம். வருத்தம்ன்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்தா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் அந்த இருட்டு. சோ வருத்தத்தை தான் வந்து இருட்டு அப்படின்னு வந்து இதுல வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. சோ தேர்ட் ஒன் பாருங்க. ஏ மாலிக் தேரே பந்தே ஹம் கவிதா மே கவி நீ மனுஷக்கோ கம்சூர் கியோ கஹா ஹம். இந்த போயம்ல வந்து போயட் பாத்தீங்கன்னா மனுஷங்களை வந்து ரொம்ப வீக்கானவங்க, கம்சூர் அப்படின்னா ரொம்ப வீக்கானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எதையுமே தாங்கிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்களை தான் கம்சூர், வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீக்கானவங்களா வந்து மனுஷங்களை ஏன் அவர் சொல்றாரு? பிரஸ்துத் கவிதா மே இந்த கிவன் போயம்ல கவினே மனுஷக்கோ கம்சூர் இஸ்லியே கஹா கிம். ஸோ போயட் வந்து மனுஷங்களை எதுக்காக வந்து ரொம்ப வீக்கானவங்க சொல்றாருன்னா உஸ்மே அணை கம்மியாக, ஏன்னா அவங்க கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. கம்மியா அப்படின்னா குறைகள், ஓகேங்களா? அவங்க கிட்ட நிறைய குறைகள் இருக்கிறதுனாலதான் மனுஷங்களை வந்து வீக்கானவங்க அப்படின்னு போயட் சொல்றாரு. ஃபோர்த் ஒன், ஏ மாலிக் தேரே பந்தேயம் கவிதாக்கு ஆசைக்காக. இந்த போயமோட எய்ம் என்னது? எய்ம் சொல்லலாம் இல்லைனா கோல் சொல்லலாம். இந்த போயம் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேக்குறாங்க. மனுஷக்கும் நே கிராசே பர் செல்னா சாயி, அதாவது மனுஷங்க வந்து நேர்மையான வழியில வந்து போகணும். நே கிராசேனா நேர்மையான வழி, நேர்மையான வழியில போகணும் அப்படின்னு சொல்றாரு. எயி இஸ் கவிதாக்கா ஆசேக, இதுதான் இந்த போயமுடைய கோல், ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 4 2 marks இருந்துச்சு. ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ERC and 2 marks வந்து பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எஸ்ஏ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எஸ்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் சிம்பிள் கொடுங்க. உங்களுக்கு தேவையான மதியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மதியமாக படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.